ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. இப்போ வந்து 11th கெமிஸ்ட்ரியில் நம்ம டே சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பயாலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை போய் பாருங்கள். இல்லாட்டி இந்த வீடியோஸ் எண்டிங்கில் வந்து ஷோ ஆகும், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 11th கெமிஸ்ட்ரி டே சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் லெசனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து படிச்சுக்கணும். அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ், மொலாரிட்டி, மாலிகுலர் ஃபார்முலா, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, இதோட ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஃபார்முலா படித்தா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த லெசனோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நான் கொஷின் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். என்னென்ன கொஷின் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த வீடியோஸில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த யூனிட் 1 ஃபுல்லாகவே நாங்கள் டீச் பண்ணியிருப்போம், இல்லை பேஜ் வைஸாகவே டீச் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் மோல்? ஸோ 2 மார்க்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சிடணும், அடுத்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸு. வாட் இஸ் மோல்? செகண்ட் கொஸ்டின் மிக்சர்ஸ். தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மோலார் வேல்யூம். ஃபோர்த்து கொஸ்டின் கிராம் ஈக்குவலன் மாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம் ஈக்குவலன் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோலார் வேல்யூமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் ஸ்டியோ ஜியோமெட்ரி. இது அடிக்கடி கேட்பாங்க, ஸோ 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் டீகாம்போஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் டீகாம்போஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர். இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க, காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கும் டீகாம்போஷன் ரியாக்ஷனுக்கும். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். 10th கொஸ்டின் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த லெசனில் நம்ம 10 2 மார்க்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 2 மார்க்ஸ் படிச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒன்வேர்ட்ஸ் வந்து பயோ கேரியர் சேனலில் இருக்குது, 11th கெமிஸ்ட்ரி. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே, அதுலேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் தெரிஞ்சிருக்கும், 11th கெமிஸ்ட்ரியோட ஒன்வேர்ட்ஸ் வீடியோஸ் அதிலேயே இருக்குது. ஸோ ஒன்வேர்ட்ஸும் அந்த சைடாகவே நம்ம படிச்சுருவோம். 10 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்வேர்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம வந்து என்ன படித்தோன்னா பார்த்திங்கன்னா ஒன்வேர்ட்ஸு, ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் படித்தோம். இப்போ என்ன அதோட யூனிட் 2 ஒரு 5 2 மார்க்ஸும் பார்த்துருவோம், சைடாகவும் யூனிட் 2 படிச்சிருவோம். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் செகண்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் படிக்கணும், போஸ் அட்டாமிக் மாடல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், போஸ் அட்டாமிக் மாடல். ஸோ அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனில் எந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கேட்க சான்ஸ் இருக்குது, மோலார் வேல்யூம் கேட்க சான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சர்ஸ் இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸ்டியோ ஜியோமெட்ரி அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 1. அதே மாதிரி யூனிட் 2 பார்த்திங்கன்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் குவாண்டம் நம்பர்ஸ் படிச்சுக்கோங்க, குவாண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஃபோ பிரின்சிபல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். மோஸ்ட்லி பிரின்சிபல்ஸில் எது வேணால் கேட்கலாம், நம்ம வந்து இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம படிச்சுக்கணும். லாஸ்ட் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சொல்லுவோம், இதில் பிரின்சிபல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எது கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் டோட்டலாக வந்து பிரின்சிபல்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபலில் எது வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த தடவை வந்து என்ன கவர் பண்ண போகிறோன்னா, இந்த டே வந்து 10 2 மார்க்ஸ் யூனிட் 1, அப்புறம் ஒன்வேர்ட்ஸு, ஃபார்முலாஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 2 5 2 மார்க்ஸ் தான். ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லெசனுக்குரிய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். 11th கெமிஸ்ட்ரின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டே இருக்குது, போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிளாஸ்மேட் இருக்கனா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.